Panda. I got broads in Atlanta. Just took the lean in the family. Credit cards and the scammers. Getting no licks in the band. Legacy. வெல்கம் நண்பா, பிபிபி கேமிங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபரோட க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரு, ரெண்டாவது வந்து கே கேரக்டரு மிஸ்ஸஸ் டிஜாலுக்கு பற்றி பேசியிருந்தோம். ஸோ பை பை டிஜாலுக்கு, வெல்கம் டு மிஸ்டர் கே அப்படின்னு சொல்ல மாதிரி போட்டிருந்தோம். ஸோ அதை கூட போட்டதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு, ப்ரோ கேரக்டர் வேண்டாம், வீக்லி கொடுங்க ப்ளீஸ், அவங்களுக்கு பிடிச்சதான் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும் சூப்பர் ஐடியான்னு போட்டிருக்கேன். ஸோ கைஸ், இதே மாதிரி டெய்லியுமே இனிமேல் வீக்லி வந்து சண்டே வந்து வீக்லி மெம்பர்ஷிப் நடத்துவோமா, இல்லை கேரக்டருக்கு வந்து கிவ் அலோன்ஸ் பண்ணுவோமா, ஸோ அந்த மாதிரி யாராவது ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கம்பல்சரி கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக அது மாதிரி பண்ணி விட்டுருவோம். எனக்கு தெரிஞ்சு இவர் சொல்கிறது நல்ல ஐடியா மாதிரி தான் தெரியுது. ஸோ கேஸ், உங்களோட ஐடியா என்னன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கு இருந்தாப்பில் பிளான் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதே மாதிரி நம்ம என்டி கேமர்ஸ் தமிழ் ஒருத்தர் கேட்குறாரு, நெக்ஸ்ட் வீக் டோர்னமெண்ட் கன்ஃபார்மாக இருக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ப்ரோ எவ்ரி சண்டே வந்து டோர்னமெண்ட் இருக்கும் தான், சரி ரைட்டுங்களா? சாரி, எவ்ரி சண்டே டோர்னமெண்ட் கிடையாது, கிவ்வே தான், சரிங்களா? டோர்னமெண்ட்ன்றது ஒரு குரூப்பாக நடத்துறது 4v4, ஸோ செமிஃபைனல் ஃபைனல் நடத்துறது தான் டோர்னமெண்ட். ஸோ நம்ம சண்டே நடக்கிறது பார்த்திங்கன்னா கிவ்வே தான். ஸோ எவ்ரி சண்டே கிவ்வே உண்டு. ஸோ அது வந்து கே கேரக்டர் நடத்தலாமா, இல்லை டிஜே லோக்கல் நடத்தலாமா, இல்லை வீக்லி மெம்பர்ஷிப் நடத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கைஸ், நீங்கள் இதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்போம், கம்பல்சரி வந்து பண்ணிவிடுங்க. ரெண்டாவது, நம்ம சேனலில் வந்து நிறையா ப்ரொமோட் பண்ணிவிடுங்க கைஸ், சரிங்களா? நிறையா ப்ரொமோட் பண்ணிவிடுங்க. ஸோ ஓகே, அடுத்த நம்ம சப்ஸ்கிரைபரோட க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டேன்னா, எஸ்டர்டே பக் ஆகிடுச்சு, ஐ கான் நாட் ஏபிள் டு கம் இன், ஐ ட்ரை டு இன் 2.254 ஆன்வர்ட்ஸ், ப்ளீஸ் எனக்கு டீச்சலுக்கு கொடுங்க ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கீப் சப்போர்ட் மீ, யூ வில் கெட் இட்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன், அதுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ், யாருக்காவது ஏதாவது டீட்டெயில் வேணும்னு சொல்லி நினச்சிங்கனாக்கா, எனக்கு டீஜல் ஒர்க் இந்த மாதிரி வேணும்னு நினச்சிங்கனாக்கா, கண்டிப்பாக டெய்லி எவ்ரி சண்டே வந்து வீக்லி மெம்பர்ஷிப் நடந்துருக்கு, டீஜல் ஒர்க் கிவ் நடந்துட்டுருக்கு, கே கேரக்டருக்கான கிவ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கைஸ், யார் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஜாயின் பண்ணிட்டு வின் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னு சொல்லி நினச்சிங்கன்னா, எனக்கு இது தான் வேணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா, ஸோ நம்ம கேரக்டர் கிவ் வேணும்னு நினச்சிங்கன்னா 100 ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர் ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லை எலைட் பவுஸே வேணும்னு நினச்சிங்கனாக்கா 200 ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர் ஆட் பண்ணுங்கள். எலைட் பவுஸ் கண்டிப்பாக கம்பல்சரி தந்துடும். ஸோ 200 சப்ஸ்கிரைபர் உங்கள் நேம் போட்டு தான் கீழே கமெண்ட் பண்ண சொல்லணும். ஸோ அதுதான் ப்ரொஃபஸர் செக் பண்ணிட்டு தான் நான் ப்ளே பண்ணுவேன். ஸோ கைஸ், கண்டிப்பாக உங்களுக்கு எலைட் பவுஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து ஒரு 200 ஆக்டிவ் பர்சன் வந்து ஆக்டிவ் பண்ணுங்கள், நம்ம சேனல் வந்து ப்ரொமோட் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ரெண்டாவது, உங்கள் பேரை போட்டு கீழே கமெண்ட் பண்ண சொல்லுங்கள், ரைட்டுங்களா? அதுதான் ப்ரூஃபே. ஸோ அதை வச்சுட்டு கண்டிப்பாக கம்பல்சரி உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகே கைஸ், ஸோ அடுத்த வீடியோ பார்ப்போம், அடுத்த கமெண்ட்டை பார்ப்போம். ஓகே. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம 5K கேமரு 150 டைமண்ட் சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு என்கிட்ட பைசா இல்லை. ஸோ கம்பல்சரி கீப் சப்போர்ட் மீ, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி தான் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே வந்து முன்னாடியே வந்து ஒரு 200 டைமண்ட் சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு யாரும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு மறுபடியும் ஒரு 150 டைமண்ட் சென்ட் பண்ணுவேன் கூடிய சீட்டில் வரப்போது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இதுக்கு மேலே வரப்போகிற ரெகுலர் வீடியோ பாருங்கள். எப்போ வேணும் உங்களுக்கு டைம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டைமண்ட் 150 டைமண்டை சென்ட் பண்ணிடுவேன், ரைட்டுங்களா? ரைட், ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம சந்தோஷ்குமார் போட்டிருக்காரு, ப்ரோ எனக்கு எக்ஸாம் ஸோ தட் ஐ ஆம் அன்ஏபிள் டு கம் டு டோர்னமெண்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு நமக்கு எக்ஸாம் தான் முக்கியம், ரெண்டாவது படிப்பு தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் கேம் பிளே எல்லாமே, சரிங்களா? கேம் பிளேன்றது நம்ம லைஃப்பில் வந்து ஒரு சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக விளாட்றது. ஸோ இதுக்கோசரம் எதுவுமே நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ கண்டிப்பாக கம்பல்சரி படிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி டோர்னமெண்ட் இல்லைனாலும் அடுத்த நாள் டோர்னமெண்ட் ஜாயின் பண்ணிக்கலாம், பட் ஆனால் படிப்புன்றது அப்படி கிடையாது, அந்தந்த டைத்தில் படித்து முடிச்சிடணும். ஸோ கண்டிப்பாக படிங்க, நல்லா படிங்க, நல்லா எக்ஸாம் முடிங்க. ஸோ நல்லா அப்போ தான் நல்லா செட்டில் ஆக முடியும் லைஃப்பில், சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ ரைட். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம சுஜித் மகேந்திரன் கேட்டிருக்காரு, ப்ரோ எப்படி ஐடியன் பாஸ்வேர்ட் தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ கைஸ், எவ்ரி சண்டே நம்ம டெய்லியும் வந்து எவ்ரி சண்டே வந்து நம்ம கிவ் நடத்திட்டு தான் இருக்கும். அதுக்கான ஐடி பார்த்திங்கன்னா, அன்றைக்கி மார்னிங் போகிற வீடியோவில் இன்பிட்வீன் கேப்லாம் 6 நம்பர் கொடுப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்குறதுக்காக தான், வேறலாம் உள்ள நம்ம சேனல் ப்ரொமோட்டிங் ஆகிறதுக்காக. ரெண்டாவது நம்பர், யூடியூப் சேனல் கண்டிஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரீச் பண்ணி ஆகணும். ஸோ 1K ப்ளஸ் 4000 ஹவர்ஸ். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது, நம்ம போகிற வீடியோ டெய்லியும் போகிற வீடியோ ஒரு 10 நிமிஷம் நம்ம சேனலுக்காக ப்ரொமோட் பண்ணிக்கணுங்க.
ஸோ அந்த 10 நிமிஷம் ஃபுல்லாக ஓட விட்டுருங்க. ஓட விட்டதுக்கப்புறம் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ சண்டே மார்னிங் சொல்கிற வீடியோவில் ஃபுல்லாக ஒரு 15 நிமிஷம் வீடியோ போடுவோம். அந்த 15 நிமிஷம் வீடியோ போட்டிங்கன்னா இன்பிட்வீன் கேப்பில் ஒரு 6 நம்பர் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த 6 நம்பர் நோட் பண்ணி வச்சுங்க. கரெக்டாக 2:50 வந்து நம்ம மார்னிங் போட்ட வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா ஐடி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த ஐடியை பார்த்துட்டு கஸ்டமர் ரூம்குள்ளே வந்துருங்க. வந்துட்டு பாஸ்வேர்டு இருக்கும், அப்போதைக்கு இந்த நோட் பண்ணி வச்சு 6 நம்பரை போட்டு உள்ள என்ட்ரி ஆகிங்க. அவ்வளோதான் மேட்டர், சரிங்களா? ஸோ கைஸ், நம்ம யாரும் இன்வைட் பண்ணுறதுலாம் கிடையாது, ஸோ அவங்கவுங்க தான் ஜாயின் பண்ணிக்கோ. ஓகே, ரைட். நம்ம மதன் வந்து கேட்டிருக்காப்பில், ப்ரோ அலோக் வச்சு விளையாடலாமா இல்லை கே கேட் வச்சு விளையாடலாமா ப்ரோ சொல்லுண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பாக கம்பல்சரி பார்த்தீங்கன்னாக்க அலோக் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ அலோக்கு கே கேரக்டர் இல்லாதவங்க அலோக்கு வச்சு விளாடுங்க, நல்ல விஷயம் தான். பட் ஒருவேளை கே கேரக்டர் இருக்குன்னா கம்பல்சரி அலோக்கு ஒரு பை சொல்லிவிட்டு கே கேரக்டர் வச்சு விளாடுங்க. ஏன்னாக்க 200 HP ப்ளஸ் 250 EB, ரைட்டுங்களா? அந்த இபியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட டேமேஜ் இப்போ அட்டாகிங் ஆடுறப்போ 200 ஒரு 10 வந்துட்டால் கூட இது இன்பிட்வீன் கேப்பில் செகண்ட்ஸுக்கு 5.54% ஏற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ 250 டவுன், அந்த இபி ஃபுல்லாக டவுன் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாகவே நீங்கள் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆனாலும் சரி, ஒருவேளை ஃபுல் ஆகிடுச்சு இப்போ வந்து 250 இருக்குது, ஸோ உங்களோட டேமேஜ் ஆகிடுச்சு இப்போ 200 ஃபுல் ஆகிடுச்சு ஹெச்பினா அதில் இன்னொரு 100 பேலன்ஸ்னா, ஸோ இந்த பவர் இன்னும் ஆக்டிவ்லே தான் இருக்கும். ஸோ மறுபடியும் அட்டாகிங் ஆகிறப்போ 5%, 10%, 100% குறையிறப்போ அந்த இபியை மறுபடியும் ஃபில் பண்ணும், சரிங்களா? நீங்கள் மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணுற அவசியமே கிடையாது. ஸோ இது வந்து கண்டிப்பாக கே கேரக்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லு. ஸோ டிஜி அளவுக்கு பை சொல்லிட்டு கண்டிப்பாக கம்பல்சரி கே கேரக்டர் இருந்தால் கே கேரக்டர் யூஸ் பண்ணி விளையாடுங்க, ரைட்டா? ரைட், ஓகே. ஸோ இதான் என்னோட ஐடியா, ஸோ அதுதான் நான் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நேற்று லைவ் கூட பார்த்துருந்திங்கன்னா கூட அதிலே கிளியராக தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா? ரைட், ஓகே. மறுபடியும் பார்த்தீங்கன்னா மதன் தான், ப்ரோ டைமண்ட் 9 டைமண்டில் கிடைச்சிருச்சு, அண்ட் வீல் டிஸ்கவுண்ட்டில் நிஞ்சா ட்ரெஸ் 1 டைமண்ட், அண்ட் கோல்டன் கலர் லாம்பகோனி காருக்கு வந்து 8 டைமண்ட் கிடைச்சிருச்சு ப்ரோ. வேற லெவல், செம்ம ஐடியா டே இருக்கையிலே வாய்ப்பு, உனக்கு தான் செம்மையான ஒரு ஐடியா தான். ஏன்னா 9 டைமண்டில் வந்து கே கேரக்டர் ப்ளஸ் 1 டைமண்டில் பார்த்தீங்கன்னா நிஞ்சா ட்ரெஸ் அந்த ஒயிட் கலரு, அது இல்லாமல் காருக்கு வந்து 8 டைமண்டில் கொடுக்குறதுனா இருக்கிறதுல ஒரு செம்ம ஒரு உன் அக்கௌண்ட் எடுத்து இப்படி ஒரு லக்கியஸ்ட் அக்கௌண்ட் தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு சுற்றினப்போ பார்த்தீங்கன்னா 55% தான், செம்ம கடுப்பு ஏற்றுட்டானுங்க, அந்தளவு வெறித்தனமாக இருக்குது. ஸோ 55 டைமண்டில் ஏதாவது வாங்கலாம்னு சொல்லி பார்த்தாங்க, எனக்கு எல்லாமே 1 டைமண்டில் நிற்கிது. ஸோ அது வாங்கவே பிடிக்கல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உன் அக்கௌண்ட் இருக்கிறதுல ரொம்ப லக்கியஸ்ட் அக்கௌண்ட் தான். ஸோ என்ஜாய் பண்ணுறா, சூப்பர். சரி, நம்ம இன்னொரு கமெண்ட் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, கேமிங் வித் என்கே வந்து கேட்டிருக்காரு, வேறு ஏதாவது கிவ்வே இருக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ப்ரோ, நம்ம கிவ்வேன்றது நான் பிளான் பண்ணி அலௌன்ஸ் பண்ணிக்கிறது, நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு தந்தாப்பில் பிளான் பண்ணி தான் அலௌன்ஸ் பண்ணுறது, சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ உங்களுக்கு என்ன கிவ் வேணும்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு தந்தாப்பில் தான் மேட்சே நடத்துவோம், ரைட்டுங்களா? ஸோ வீக்லி மெம்பர்ஷிப் இருக்கிறதுலே டாப்பு, அதனால தான் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இல்லை அது பிடிக்கல, எனக்கு ஏதாவது வேறு ஏதாவது எலைட்டு இல்லை இது மாதிரி ஏதாவது கிவ்வே இருக்குன்னா, ஸோ அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி நடத்துவோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ கிவ்வேன்றது நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன எதிர்பார்க்கணும் அதுக்கு தந்தப்பில் தான் பிளான் பண்ணி கொடுக்குறோம், ரைட்டுங்களா? ஓகே. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ கைஸ், பை பை. நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம்.